சரியா அங்க பாருங்க இது பயங்கர ஈஸி பார்த்தவொன்னே அந்த பேட்டர்ன் புரிஞ்சிருச்சுன்னா தொடணும் புரியலன்னா விட்டுட்டு போயிடணும் ஏன்னா ஈஸியா இருக்குன்ட்டு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நேரத்தெல்லாம் சாப்பிட்ருவோம் சரியா ரைட் இதில் ரெண்டு வகை இருக்கு இது வந்து சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எதையுமே யோசிக்க கூடாது இங்கே என்ன ஒரு கொடுத்துருப்பான் அந்த சீரியஸ் எப்படி போகுதோ அது மாதிரி இங்கே பாருங்க இப்போ நாலு நம்பர் கொடுத்துருக்கானா இங்கே என்ன வரும்னு கேட்பான் இங்கே என்ன ரிலேஷன்ஷிப்பில் போணுச்சோ அதை அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே உள்ள ஆன்சர் கிடைக்கும் சரியா இதுக்கு பேர் தான் வந்து என்னது ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரீசனிங் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரீசனிங் ஏன்டா இதுக்கு ஆன்சர் இது அப்படின்னா இங்கெல்லாம் இப்படி தாங்க போகுது அதனால இது தாங்க ஆன்சர் அப்படின்னு சொல்லணும் ரீசனிங் ரீசனிங்னா என்ன அர்த்தம் என்ன ரீசன் சொல்கிறோமா காரணம் அறிந்து பறிக்கூடல் தமிழில் ஆமாம் ஆ ரீசனிங் பதில் கூறல் இந்த காரணத்தினால இப்படி சரி இப்போ நம்பரில் அதில் ரெண்டு ஒன்று நம்பர் சீரியஸு நம்பரை வச்சு இன்னொன்று எழுத்து ஆல்ஃபா சீரியஸ் ஏபிசிடி இருக்குல்ல ஏபிசிடி மொத்தம் எத்தனை இருக்குது 26 எழுத்து அதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் வச்சு போட்டிருப்பான் அதை வச்சு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு ஏபிசிடி எழுதணும் ஏபிசிடி எழுதும் பொழுது என்ன பண்ணுங்கள் 13 எண் வரைக்கும் நிறுத்திக்கங்க அதுக்கப்புறம் திரும்ப 13 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதி வச்சுக்கணும் அது இருந்தாவே அப்புறம் பக்கத்தில் பார்த்தோன்னே புரியும் ரொம்ப தூர தூரமாக இருந்தால் வேறு ஏதோ இருக்குது பக்கத்தில் பக்கத்துலலாம் 1:1, 2:1 அந்த மாதிரி இருக்கும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் யாராவது ட்ரை பண்ணிங்களா இல்லையா என்னத்தை ட்ரை பண்ணிங்களா அதேமாரி நம்பர் சீரியஸ் எப்படி சார் வரும் எப்படி வரும் நம்பர் சீரியஸு ஒன்று ஒற்றைப்படை என்ன வரும் ஆட் நம்பர் கரெக்டா அப்படி தானே எழுதலாம் நம்பரை அல்லது எப்படி எழுதலாம் இரட்டைப்படை என்ன எழுதலாம் ஈவன் நம்பராக எழுதலாம் அப்புறம் எப்படி எழுதலாம் ப்ரைம் நம்பர்ஸ் எழுதலாம் ப்ரைம்னானது பகா எண்கள் அப்புறம் பகு எண்களாக எழுதலாம் எதுவுமே பண்ணாமல் இப்படி எழுதலாம் எழுதலாமல் வரிசையா அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் வேறு ஃபங்க்ஷன்ஸ் கூட்டிகிட்டே போகலாம் கூட்டல் அல்லது என்ன பண்ணலாம் கழிக்கலாம் கழிச்சு கழிச்சு எழுதியிருக்கலாம் பெருசுலேருந்து சின்னதாச்சுன்னா கழிச்சு கழிச்சு எழுதியிருப்போம் அல்லது என்ன பண்ணியிருக்கலாம் பெருக்கல் அல்லது வகுத்தல் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா மேக்ஸில் ஸ்கொயரு க்யூப் அவ்வளோதான் இருக்கும் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெண்டுக்குள்ளே ரெண்டு அடுத்தடுத்த நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சாவே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும் ஓ இப்படி தான் போகுதுன்னு உங்கள் மூளை சொல்லுங்கள் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு ப்ளஸ் 5 அடுத்தது ப்ளஸ் 5 அடுத்தது ப்ளஸ் 5 அப்புறம் என்ன ஆகும் அடுத்ததும் ஒட்டாது அதுமாதிரி இங்கே ப்ளஸ் 2 அடுத்தது ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 அப்படி போதா ஃபஸ்ட் இதில் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் அது மாதிரி கழித்தல் பெருசுலேருந்து சின்னது போனால் கழித்தலாக இருக்கும் அல்லது வகுத்தலாக இருக்கும் அது பார்த்தோன்னு தெரிஞ்சிடும் சரியா அடுத்து வித்தியாசம் அதிகம் வித்தியாசம் 4, 8, 16, 32, 64 டிஃப்ரென்ஸ் தெரியுது 4 ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கான் 2 ஸ்கொயர் பண்ணி 4 அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணல சாரி 2 × 2 4 × 2 8 8 × 2 16 16 × 2 32 அப்படி பார்த்து ஆமாம் அந்த மாதிரி போயிருக்கு இல்லை இல்லை ஒவ்வொன்றையும் ஸ்கொயர்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கான் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்கான் அந்த மாதிரி அவ்வளோதாங்க இதை என்ன பண்ணியிருக்கான் 5, 20 ஒவ்வொன்றையும் 4 மல்டிப்ளை பண்ணிகிட்டே போயிருக்கான் இதுக்கு எதுக்கு டிஃப்ரென்ஸ் 5 இதுக்கு எதுக்கு டிஃப்ரென்ஸு 20 அப்புறம் 80 அப்போ ஒவ்வொன்றையும் 4 மல்டிப்ளை பண்ணிகிட்டே போயிருக்கும் ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா அடுத்து இது
வகுத்தல் அதிக வித்தியாசம் தான். ஒன்று வகுத்தலாக இருக்கும், பெருசுலேருந்து சின்னது போனால் வகுத்தல், சின்னதுலேருந்து பெருசாகி போகுது, அதிக வித்தியாசம் தான் பெருக்கல், அவ்வளோதான். இங்கே தெரியல நமக்கு. இங்கே பார்த்தோம்னா என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 80ஆ, 80 தானே, இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸு 30, இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸு 8. இப்படி வாங்க, இதுக்கு 8ஆ, ரெண்டு அஞ்சு பத்து, 5, 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கான், அப்புறம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கான், அடுத்தது 5ஆல் மல்டிப்ளை, சாரி 3ஆல், 3, அப்புறம் 2, அப்புறம் 1. அது எப்படி போகும்பொழுது இப்படி போனான்னா அவங்க மல்டிப்ளிகேஷன் தலைகள் என்னது டிவிஷன், அப்படி அடுத்து இது 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், எல்லாமே என்னது ப்ரைம் நம்பர்ஸு, இதெல்லாமே பகா எண்கள், பகா எண்களோட ஸ்கொயர். பாருங்க, 1 to 20 வரைக்கும் ஸ்கொயர் கண்டு பார்த்து வச்சுக்கோங்க, சும்மா 1 to 20. அதேமாதிரி கியூபு 1 to 10 மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, கியூபு சரியா போட்டு வச்சுக்கோங்க, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி நம்பர் சீரீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலப்பு தொடர் எல்லாம் கலந்துலாம் வரும், பயிற்சி பண்ணிட்டு வந்துருங்க. அதேமாதிரி இது இதை பிரிக்கணும், செக்மெண்ட் செக்மெண்டாக பிரிக்கணும், இந்த மாதிரி வரத பிரித்து தான் காமிச்சிருப்பாங்க. எழுது தொடரா, ரைட். இங்கே பாருங்க, பார்த்தோன்னே தெரியும் பிக்கும் இக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும், இவங்கெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க, எம் ஓ அதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க. புரியுதா, பார்த்தாவே தெரியும் பிக்கு அப்புறம் எத்தனை எழுத்து விட்டுருக்கான், 3 பியா, பி சி டிஇ 3வது எழுத்து, அதுக்கப்புறம் 3வது எழுத்து என்னது இயா, எஃப் ஜி ஹெச் 3வது எழுத்து, அப்புறம் 3வது எழுத்து வரும், ஹச்சா ஐஜே கே வந்துடுச்சு கே, அப்படி அடுத்தது எம், எம் எடுங்க ரிலேஷன், எம்மா என் ஓ 2வது எழுத்து, கியூ எம்என் ஓ பி கியூ, கியூக்கு அப்புறம் எஸ் ஆர் எஸ் ரைட், அந்த மாதிரி போட்டால் வந்துடும். அது பார்த்தாவே தெரியும். அடுத்தது இந்த மாதிரி வந்ததுனாக்கா எத்தனை எழுத்து வந்திருக்குன்னு பாருங்க, பதினெட்டு எழுத்து, 2 2 பிரிக்கலாம், 3 3 பிரிக்கலாம், 3 18 அந்த மாதிரி செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். இது ஒரு செக்மெண்ட்டு, இது ஒரு செக்மெண்ட்டு, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று.
Abo A C B. அது மாதிரி வரும் B C A B C A அப்புறம் AAB அந்த மாதிரி வரும் பாருங்க நீங்களே பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவீங்க அதெல்லாம் ஈஸி தான் கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை இங்கிலீஷ்ல நம்ம இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் இது பேர் என்னது அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷன் பெருக்கு தொடர்னா ஜாமெண்ட்ரிக் ப்ரோக்ரஷன் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும் அதுக்கான ஃபார்முலா தான் இது அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷனுடைய ஃபார்முலா இப்போ கேட்குறாங்க ஏ ஏனாக முதல் முதல் நம்பர் இந்த ஏ ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் டி என் ப்ளஸ் ஒன்னா எத்தனையாவது நம்பர் ஒன்னா இது ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அஞ்சு மைனஸ் ஒன்று ஓகேவா டி அப்படின்னாக்கா இந்த முதல் நம்பரோட இப்போ முதல் நம்பர் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது நம்பரு அஞ்சா இருக்குன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ கூட்டியிருக்காங்க நாலு டியோட மதிப்பு நாலு அப்போ இது எத்தனை இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும்னா அஞ்சு மைனஸ் ஒன்று ஏ வந்து ரெண்டுன்னு போடணும் டி வந்துட்டு நாலா மூணு இல்லை மூணு மூணுன்னு போடணும் போட்டிங்கனாக்க இந்த இந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம் அதான் சரியா இங்கே இதை பார்த்துக்கோங்க அப்படியே இப்போ இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் தானே இது அஞ்சு பிளஸ் பதினொன்று இப்படியே போயிட்டே இருக்கு எத்தனை எண்கள் உள்ளன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றான் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இதில் அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷனில் கடைசி நம்பர் தான் இது இது அத்தனை நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸோ தொண்ணூத்தஞ்சு இங்கே எழுதிக்கிறோம் தொண்ணூத்தஞ்சு ஈக்குவல் டு ஏவா ஏவோட இது என்னது முதல் நம்பர் ஃபைவு ப்ளஸ்ஸு எத்தனையாவது நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் என் மைனஸ் ஒன் என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும் டியோட மதிப்பு என்ன இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு பதினொன்று சாரி ஆறு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆறு போட்டோம்னா இந்த என்னோட மதிப்பு நமக்கு கிடைக்கும் சால்வ் பண்ணிங்கன்னா என்னோட மதிப்பு எவ்வளவு பதினாறு அப்போது இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு எண் வரிசையில் தொண்ணூத்தஞ்சுங்கிறது அதாவது அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொன்றையும் ஆறு ஆறாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்போ தொண்ணூத்தஞ்சு எத்தனாவது நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாறாவது நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியும் அதுக்கான ஃபார்முலா அதை எங்கே பாருங்க பதினாறாவது உறுப்பை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஏபி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறான் பதினாறு ஒரு ரூபாய் இந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ ஏவோட ஸ்மால் ஏவோட மதிப்பு எவ்வளோ சார்னா அஞ்சு முதல் எண் சரியா அடுத்தது ப்ளஸ்ஸு பதினாறாவது நம்பரை கண்டுபிடிக்கிறான் பதினாறு மைனஸ் ஒன்று டிஃப்ரென்ஸ் எவ்வளவு ஆறு போட்டோம்னா பதினாறாவது நம்பர் என்னது தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேவா ரைட் அடுத்தது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் முதல் எண் அதாவது சம் ஆஃப் இங்கிலீஷில் சம் ஆஃப் ஃபஸ்ட்
Summa first n natural numbers. N means number of numbers. N natural numbers. Summon anartha, kutra the kudal. Kutunga baba there. Kutnaukan the goody dergno. Amava. Better number of Kudasuranga Mudal Iri with Engelin Kudal Kangan Sultan. It is Okan Kudiro, and a time bureau. Sir, each young is our portent as a time gunner, sir. The only one of Guda than the formula N into N plus 1, N into N plus 1 divided by 2. N means number of numbers. Mudal Iri with the Engelin Kudal. Appendus are mono, Iri with the Saria. Into 20 plus 1 divided by 2. அப்ப என்ன பண்ணோம் 20 into 21 divided by 2. பிராக்கெட்ல உள்ளத தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணனும். சால்வ் பண்ணி நான் ஆன்சர் என்ன வருது? 10ஆ? 10. கரெக்ட்டா போட்டாச்சா? ஆ 10 into 21 எவ்வளவு? நடந்துது. அப்படினு கண்டுபிடிச்சலாம். அதுக்கான ஃபார்முலா அது. ஓகேவா? அடுத்து முதல் எண் இயல் எண்களின் வர்க்கம். வர்க்கம்னா என்னது? ஸ்கொயர். ஆ ஸ்கொயர். இது டிஎன்பிசி மட்டும் பாத்துக்கங்க இத. இது இதெல்லாம் கணங்களின் கூடுதல். டிஎன்பிசி மட்டும் பாத்துக்கங்க இத. சரியா? அடுத்து ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். முதல் எண் இது போலீஸ் பேட்ச் இதை நோட் பண்ணிக்கோங்க ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஒற்றைப்படை என்ன அது 1 3 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் முதல் 10 முதல் 5 போடுங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கிறதுக்காக 5 7 9 என்ன முதல் 5 அப்ப 5 ஸ்கொயர் Ayanja, Irothinj. Putung Baba, Pathe, Iruva, Irothinj, Sariavus. Ella formula, or sell a single formula namojila. TNBC in the square, Adala formula is salpudding. Okay, va? Avala. Tripon, tripon, it warn on Aligida, Pathagan. Add the ball.